நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு பெரியவருடைய வாழ்க்கையில 1946 ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த சம்பவம் சாதாரண சம்பவம் அல்ல, அசாதாரணமான சம்பவம். இன்றைக்கு நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று சுதந்திர இந்தியாவாக, சுதந்திர பாரதமாக, அதே சமயம் எந்த விதமான மதச்சார்பும் இல்லாமல் எல்லா மதத்தவர்களும் நல்லிணக்கத்தோடு கூடி வாழுகின்ற ஒரு நல்ல நாடாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பதற்கு பெரியவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த சம்பவம் 1946 நடக்கிறது, அதாவது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு. ஒரு நாள் காஞ்சிபுரத்திற்கு பெரியவர் அவர்கள் அன்றைக்கு பெரிய அளவிலே வழக்காடுகின்ற வழக்கறிஞர்களை எல்லாம் காஞ்சிபுரத்திற்கு அழைக்கிறார். வழக்கு மன்றத்திலே மிக தேர்ந்த ஞானத்தோடு தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்ற மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் என்று அன்றைக்கு யாரையெல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பெரியவர் முன்னால் இருக்கிறார்கள். பெரியவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களையெல்லாம் நான் எதற்கு அழைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்களும், தெரியவில்லை, சொல்லுங்கள் என்கின்றார்கள். அப்பொழுது சொல்றார் அவர், எனக்கு நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய நம் நாட்டினுடைய சுதந்திரம் இருக்கிறதே, நம்முடைய நாட்டினுடைய கட்டமைப்பு, அதை நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் புரியல. நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும்னா நீங்கள் பெரியவர் எதை சொல்லுகிறார் அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்றார், விரைவில் நம் நாடு சுதந்திர நாடாக மாறப்போகிறது, மாறிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி மாறும் பொழுது ஆங்கிலேயர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படலாம், அல்லது ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் துணையோடு உருவாக்குவது என்கின்ற ஒரு நிலைமையும் ஏற்படலாம். அவர்கள் துணையோடு உருவாக்கும் பொழுது அதிலே நமக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நம் நாடு மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் கூட மிக தொன்மையான நாடு. இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் இந்த தேசத்திலே தான் புண்ணிய நதிகள் ஓடுகின்றன, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன, வேதம் தோன்றியது, நிறைய பெருமைகளை சொல்லலாம். இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியிலே ஆன்மீகத்திற்கென்று நிறைய சுதந்திரங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆலயங்களில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது மேளதாளங்களை முழக்குவோம், ஜெண்டா கட்டுவோம், தெருவில் வரும்பொழுது அதே போல கோஷமிடுவோம், தேர் திருவிழா என்று ஆயிரக்கணக்கான பேர் ஒன்று கூடுவோம், பூஜிக்கும் பொழுது மணியடிப்போம், கற்பூர ஆரத்தி காட்டுவோம், மந்திரங்களை கூட்டமாக நின்று வேத கோஷமிடுவோம். நம் மதம் இப்படி இசை, சுரம், சப்தம் என்று சிலவற்றாலும் ஆனது. ஆனால் மேல்நாட்டிலே நான் எப்படி கேள்விப்படுகிறேன் என்றால், அங்கே ஒரு கோவிலிலே மணி ஓசை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த மணி ஓசை பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லி மணி இசைக்க கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டு விட்டார்களாம். ஆகையினால அதுபோல் இங்கேயும் அரசாங்கம் மதத்திற்குள்ளே தலையிட்டு எந்த சப்தமும் போடக்கூடாது என்றால் நம்மால நம்ம மத சுதந்திரப்படி செயல்பட முடியாது. ஆனால் அவர்கள் சட்டம் போட்டு விட்ட பிறகு போராடி அதை திருத்திக் கொண்டிருக்க முடியாது. சட்டம் போடுவதற்கு முன்பாகவே நாம், நம்முடைய விருப்பம் இதுதான், மத விஷயத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று உறுதியாக சட்டம் இயற்றுகின்றவர்களுக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும்
அதுக்கு தான் அவங்களை எல்லாம் கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். வக்கீல்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் சுதந்திரமே கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு ஊர்ஜிதத்திலே, புதிதாக சட்டம் வரப்போகிறது என்கின்ற நம்பிக்கையிலே பெரியவர் அவர்கள் இப்படி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். சாமானியப்பட்ட மனிதன் சொல்லியிருந்தால் அவன் வெறும நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. ஆனால் பெரியவர் அப்படி அல்ல, அவர் ஒரு மகான். அவர் சொன்னால் நிச்சயம் நடக்கும். அவர் நடப்பதைத்தான் சொல்லுவார், அவர் சொல்லுவது நடக்கும். அதனால இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு வல்லபாய் பட்டேல் அவர்களை பெரியவர் மூலமாக ஒருவர் சென்று சந்திக்கிறார். அவர் யாரா இல்லை, காஞ்சிபுரத்தில் வசித்த அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர் தான் பெரியவரை போய் பார்க்கிறார். பெரியவர் அனுப்பின தூதர் அவர். வல்லபாய் பட்டேல் அவர்களை சந்தித்து பேசும்பொழுது, இந்த விவரத்தை சொல்லும்பொழுது பட்டேல் அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஒரு கான்ஸ்டிடியூஷனே உருவாகாத நிலையில் இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், உருவாகும் போது செய்தால் போதும் அப்படின்னும் பொழுது, இந்த இடத்துல சோரன்சன் அப்படின்னு ஒரு எம்பி, அவர் வந்து ஹிந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார், அவரிடமும் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அவரும் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார். பட்டேலுக்கு இந்த இடத்துல ஒரு மெல்லிய கோபம் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தேசத்தில் எங்கே இருக்கு மதம், இங்கே எங்கே இருக்குது ஒத்துமை? ஏன்னா அன்றைக்கி வந்து ஹிந்து முஸ்லீம் கிளர்ச்சி, அடித்துக்கொள்வது, துப்பாக்கிச்சூடு இவைகள்லாம் இருந்தது. அதனால் அதை வைத்துக்கொண்டு சொல்கிறார், எங்கே இருக்கிறது ஒற்றுமை? அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வழி பெருசாக இருக்கிறது, இதில் பேதம் வேறு, எனக்கு ஒன்றுமே புரியலை என்று சொல்லும்பொழுது அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு அவர் தானாங்கிறதுல சின்ன ஒரு குழப்பம் இருக்கிறது, ஆனால் அக்னிஹோத்திரம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நான் உறுதியாக கேள்விப்பட்டேன், அதை வைத்து சொல்கிறேன். அவர் சொல்கிறார், ஒற்றுமை இருக்கிறது நம் எல்லோரிடமும், எதில் தெரியுமா? கடவுளை நம்புவதில் ஒற்றுமை இருக்கிறது. எதில் தெரியுமா? பாவம் செய்யக்கூடாது என்பதில் ஒற்றுமை இருக்கிறது. எது செய்ய வேண்டுமா? புண்ணியமே நல்லது செய்யும் என்பதில். ஆக எல்லா மதத்தவர்களுக்கும் இந்த பொதுவான கருத்தில் ஒற்றுமை இருக்கிறது. ஆகினால நீங்கள் பேதத்தோடு இருக்கிறது என்று கருத வேண்டாம், வேற்றுமைக்குள் ஒற்றுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம் என்று எடுத்து சொல்லி, அதற்கு பிறகு அதே போல் சுதந்திரம் கிடைத்து சட்டத்திருத்தம் செய்யும் பொழுது ஞாபகத்திற்கு வந்து அந்த சட்டத்திருத்தம் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு பெரியவருடைய கவனத்திற்கும் வந்து, பெரியவரும் அதில் இருக்கக்கூடிய சில சொற்களை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் என்று சொல்லி, நம்முடைய மதத்திற்காக மட்டுமில்லை, அவர் மதத்திற்குள் மதம் தலையிட, அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று சொன்னது எல்லா மதத்திற்கும் தான். அவர் எல்லா மதத்தையும் சமமாக கருதி அவரவர்கள் வழியில் அவரவர்கள் அவரவர்கள் சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டும் என்று செய்து கொடுத்தார். எவ்வளவு பெரிய விஷயம், ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.